ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவில் அறிமுகமான நிறைய நடிகைகள் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 1980களில் அறிமுகமான நிறைய மூத்த நடிகைகள் இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தங்களுடைய வயதுக்கேற்ற கதாபாத்திரங்களை எடுத்து அது மூலமாக மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலம் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. நிறைய பல மூத்த நடிகைகள் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு வரைக்குமே சீரியல்கள்லையும் நடிச்சிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில நடிகைகள் 80களில் அறிமுகமாக்கி திடீர்னு தமிழ் சினிமாவை விட்டே பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்கள பற்றின அப்டேட் நீண்ட வருடங்களுக்கு அப்புறமா திடீர்னு ரசிகர்கள் மத்தியில் ஒளிபரப்பாகி அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தோம்னா, பாரதிராஜா அவர்களுடைய திரைப்படத்தில் அறிமுகமான பிரபலமான நடிகை ஒருவர் நீண்ட வருடங்களாகவே தமிழ் சினிமாவுக்கு முழுக்கு போட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்கள பற்றின ஒரு சில தகவல்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த நடிகை யார், அவங்கள பற்றின விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும். தமிழ் சினிமாவில் இயக்குனர் சிகரம் அப்படின்னு அழைக்கப்படுற பாரதிராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைய நடிகர் நடிகைகள் இன்றைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவோட ஜாம்பவான்களாக இருந்துட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே இயக்குனர் இமயம் அப்படின்னு அழைக்கப்படுற பாலச்சந்தர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைய பேர் இன்றைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவோட முக்கிய புள்ளிகளாக இருந்துட்டு வராங்க. அவருக்கு அடுத்துட்டு வந்த இயக்குனர் சிகரமான பாரதிராஜா அவர்களால் நிறைய பேர் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கி முன்னணி நடிகர் நடிகைகளாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்க நடிகை ராதா வரைக்கும் கூட நிறைய பேரை பாரதிராஜா அவர்கள் தான் அறிமுகப்படுத்தினார். நடிகை ராதிகா அவர்கள் கூட கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் பாரதிராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கி முன்னணி நடிகைகளில் ஒருவராக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய பேரை அறிமுகப்படுத்தின பாரதிராஜா அவர்கள் தன்னுடைய முதல் மரியாதை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக ஒரு நடிகையை அறிமுகப்படுத்தினார். குறிப்பாக அந்த திரைப்படத்தில் வர எல்லா பாடல்களுமே மக்கள் மத்தியில் இன்றைக்கு வரைக்குமே ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நிலாவத்தான் நான் கையில் பிடிச்சேன் அப்படிங்கிற ஒரு பாடல் மூலமாக ரசிகர்களுக்கு அறிமுகமான நடிகை தான் ரஞ்சினி. தொடர்ந்து பல திரைப்படங்களில் பாரதிராஜாவோட இயக்கத்தில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கிராமப்புற கதைக்களங்களில் பொதுவாகவே இவங்களை நம்மளுடைய நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம். கதாநாயகியாகவும் ஒரு சில திரைப்படங்களில் வளம் வந்திருக்காங்க. நிறைய திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 10-15 வருடங்களுக்கு மேலாகவே இவங்க தமிழ் சினிமாவை விட்டே போயிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தான் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே இவங்க ஒரு நாடக நடிகராக தான் இருந்திருக்காங்க. பல நாடக குழுக்களில் இணைந்து நிறைய நாடகங்களை இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காதனால ரொம்பவே கவலைக்கிடமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் தான் சமீபத்தில் திரைக்கலைஞர்கள் எல்லாருமே இணைந்து வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கலைஞர்கள், அது மட்டும் இல்லாமல் நலிவடைந்த கலைஞர்கள் நிறைய பேருக்கு உதவுற விதமாக இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் சமீபத்தில் ரஞ்சினி அவர்கள் சேர்ந்திருக்காங்க. ஒரு நாடக குழு சார்பாக தான் இவங்க இந்த குழுவில் இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இவங்க இணைந்த உடனே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்த ஒரு நபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவங்க குறித்து அவதூறான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் யார், நடிகை தானா இல்லை நடிகை அப்படிங்கிற பேரில் வேறு தொழில் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி அவதூறாக ஒரு சில கருத்துக்களை பரப்பியிருக்காரு. இதனால் ரஞ்சினி அவர்கள் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. உடனடியாக காவல்துறையில் போய் அங்கே போய் ஒரு புகார் மனுவும் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து இவர் வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி விஷயங்களை பேசிட்டு வராரு. நடிகைகள் அப்படின்னாலே பொதுவாகவே எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். அதை இவர் உறுதிப்படுத்துகிற விதமாக ஒரு சில விஷயங்களை கேட்டுட்டு வராரு. இதனால் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மன வருத்தமும் பட்டிருக்காரு. இது சம்மந்தமாக இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க நடிகர் சங்கங்களோ இல்லை தயாரிப்பாளர் சங்கங்களோ எந்த ஒரு கேள்வியும் எழுப்பலை அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தையும் தெரிவிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் நடிச்சுட்டு ஹிந்தி மற்றும் தெலுங்குலையும் முன்னணி நடிகையாக வளம் வந்த ரஞ்சினி அவர்களுக்கு இன்றைக்கி இப்படி ஒரு நிலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், நடிகை ரஞ்சினி பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.